வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஷாட நவராத்திரின்னா எதனால் கொண்டாடுறோம், அது மாதிரி எப்படி இந்த வழிபாடு வந்தது, இதை எப்படியெல்லாம் கொண்டாடலாம், நமக்கு இதை வழிபாடுனால நமக்கு என்ன கிடைக்கும், இது அத்தனையும் பார்க்க போகிறோம் நம்ம இந்த பதிவில். ஸோ இன்றைக்கி அம்பாள் வந்து இங்கே கொலுவாகவே காட்சி தர்றா. நாம் இப்போது பதிவுக்குள்ளே போகலாம். சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பாரம்பரியமாக இருந்து வந்தது வந்து பெண் தெய்வ வழிபாடுன்றது நம்மளுடைய பாரம்பரியமான வழிபாடு. சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாகவும் இருந்திருக்கு. முன்னாடி காலத்துலெல்லாம் மாதம் மாதம் நவராத்திரி கொண்டாடியிருக்காங்க. 12 மாதமுமே நவராத்திரி இருந்திருக்கு. ஒவ்வொரு தெய்வத்தை எடுத்து வச்சு அந்த மாதம் ஃபுல்லாக அவங்கள கொண்டாடியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 4 விதமான நவராத்திரி இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தை மாதம் வந்து வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி. பங்குனி மாதம் வரக்கூடியது வசந்த நவராத்திரி. அடுத்ததாக ஆனி மாதம் வரக்கூடியது ஆஷாட நவராத்திரி. அதுக்கடுத்து தை நம்ம புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரி. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி, தை மாத அமாவாசை. இப்படி ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசையில் இருந்து அடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு 9 நாட்களையும் பார்த்திங்கன்னா நவராத்திரியாக கொண்டாடியிருக்காங்க. இதில் இந்த ஆஷாட நவராத்திரி ஏன் வந்து ஆனி மாதத்தில் வர்றது? இந்த ஆஷாட நவராத்திரி வந்து நாயகி யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாராகி தாய் தான். ஏன் இந்த ஆனி மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மறுநாள் இதிலிருந்து தொடங்கி ஒரு 9 நாள் வந்து நவராத்திரியாக கொண்டாடுறோம், ஏன் இந்த டைமில் வர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம்பாள் வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, பூமி தாய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அம்பாளோட கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்த்தாலே நம்மளுக்கு புரியும். அம்பாள் வந்து கையில் வந்து கலப்பை, உலக்கை இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா விவசாயம் பண்ணுறவங்கக்கிட்ட அதெல்லாம் இருக்கும். அம்பாள் பூமி தாய் அப்படிங்கிறதுனால அதை குறிக்கிறதுக்காகவும் அதை வச்சுருக்காங்க. ஆனி மாதம் ஆடி மாதம் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கான மாதமாக இருக்கும். அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதம் புதுசாக மழை பெஞ்சு அந்த நிலம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வளமாக இருக்கும். ஒரு விதை விழுந்தால் அதை வந்து ஏற்று அதை வந்து உடனே முளைச்சி நம்மளுக்கு வேணுங்கிற உணவுகளை கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் அம்பாளே நம்மளோட பசிப்பிணியை போக்குறதுக்காக அம்பாளே கரு கருவை வந்து தாங்க ஆரம்பிக்கிற மாதமாக, அவள் கருவிலிருந்து வரக்கூடியது தான் நாம் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு. நெல், காய்கறி, தானியம் எதா இருந்தாலும் அம்பாள் அவளோட வயிற்றில் சுமந்து நம்மளுக்கு கொடுக்குறா அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு இருக்கணும். அப்படி அது அந்த எண்ணமும் வந்து நம்ம இந்த ஆஷாடி நவராத்திரியிலேருந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பாடை அவ்வளோ ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடுறோம். ஒரு அது எல்லாமே தப்பு. ஏன்னா அம்பாளே வந்து நமக்காக நம்ம பசிப்பிணியை போக்குறதுக்காக அவளே கருவுறுறதா வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு நல்ல ஒரு பக்குவமான மாதம்தான் இந்த ஆனி ஆடி மாதன்றது. இந்த அதனால தான் இந்த ஆஷாட நவராத்திரி கூட நம்மளுக்கு வந்து இந்த டைமில் வந்திருக்கு. சரி, இப்போ ஆஷாட நவராத்திரியில் எப்படியெல்லாம் அம்பாளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆஷாட நவராத்திரி முன்னாடி எல்லாம் வந்து காசியில் நடந்திருக்கு. அதுக்கடுத்து நம்மளோட தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்கிறோம் இல்லையா, தஞ்சை. தஞ்சை வந்து சொர்க்க பூமின்னு வாங்க, ஏன்னா அங்கேருந்து தான் நம்மளுக்கு சோறு கிடைக்குது. ஸோ அதனால் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவில்னு சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு உள்ள அம்பாளுக்கு தனி ஆலயம் இருக்குது.
அந்த இங்க ரெண்டு இடத்துல தான் முதல்ல வந்து ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆஷாட நவராத்திரி வந்து தஞ்சாவூர் கோவிலில் எப்படி நடக்கும் அப்படின்னா காலையில் வந்து யாகம் நடக்கும். யாகம் நடந்து மாலையில் அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடக்கும். அப்படி இந்த நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த 9 நாளும் நம்ம என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம் அதை முதல்ல இப்போ பார்க்கலாம். தினமுமே அம்பாளுக்கு பால் தயிர் நெய் இதெல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. மஞ்சள் குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணுறது அவ்வளவு விசேஷன்றாங்க. நம்ம வீட்டில் இப்போ நாம் வந்து இப்போ நிறைய பேர் வராகியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருக்குறோம். நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னா நீங்கள் இதுக்காக ரொம்ப சிரமப்படாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் தயிர் நெய் பக்கத்தில் இளநி கிடச்சா இளநி வாங்கிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் அது மாதிரி 7, 9 அந்த மாதிரி நீங்களே ஒரு கணக்கு வச்சு அழகாக அம்பாளுக்கு பண்ணலாம். இதே தான் கோவில்கள்லேயும் நடக்குது. அடுத்து அலங்காரம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நவராத்திரியில் முத நாள் வந்து அம்பாளுக்கு வந்து நவதானியத்தால் அலங்காரம் பண்ணுறாங்க. நவதானியமே அம்பாளோட உடம்பில் வந்து அதையே ஆடையாக அணிவிச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. 2 நாள் வந்து அம்பாளுக்கு குங்குமத்தால் மட்டுமே வந்து அலங்காரம் பண்ணுவாங்களாம். அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் சந்தன அலங்காரம் பண்ணுவாங்க. 4 நாள் தேங்காய் பூ வச்சு பண்ணுறாங்க. தேங்காய் பூ அப்படின்றது வந்து நம்ம சாமிக்கு போய் ஒரு தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து தேங்காயில் வந்து பூ இருந்தால் அவ்வளோ ஒரு நல்ல சகுனம். நம்மளுக்கு வந்து அம்பாள் வந்து உடனே உத்தரவு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நம்ம அது மாதிரி இப்போ உள்ளவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. தேங்காய் பூ இப்போ நிறையா நம்ம இப்போ இந்த டீ நகரில் சென்னையில் சொல்லணும்னா டீ நகரில் பொஷ்வாகத்துக்கெலாம் போனோன்னா உள்ளேருந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். தேங்காயிலேருந்து அது மொட்டு மாதிரி வந்திருக்கும். தேங்காய் விளையிறதுக்கு முந்தின பருவம் அது. அந்த இதை வந்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம். அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது. இன்னொன்று அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது அவ்வளவு சுவை மிகுந்ததாக இருக்கும். அதை வச்சும் அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வெண்ணையால் வெண்ணெய் சாத்தி அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காய்கறிகளால் அலங்காரம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் கனிகளால் அலங்காரம் பண்ணுறாங்க. இது எல்லாமே அம்பாளுக்கு பண்ணி 10வது நாள் பார்த்திங்கன்னா புஷ்ப அலங்காரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அம்பாளை வந்து புஷ்பத்தாலே அலங்காரம் பண்ணி 12வது நாள் திருவீதி உலா வந்து தஞ்சாவூரில் நடக்குமா. முடிஞ்சால் இந்த ஆஷாட நவராத்திரியில் ஏன்னா அன்னைக்குலேருந்து கோவில்கள் எல்லாம் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சால் நம்ம வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் 1 பக்கத்தில் இருக்கிற வராகி கோவிலுக்கு கண்டிப்பாக போய் அதை நாம் தரிசனம் பண்ணுவோம். வாராகியை வழிபடுறதுக்கு பஞ்சமி உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி வந்து அவ்வளவு உகந்த நாளாம். ஏன்னா அம்பாளோட அர்ச்சனை நாமங்கள்லேயே அது வருதான். ஆஷாட பஞ்சமி பூஜை பிரியாயை நமக அப்படின்னு ஒரு வரி வருது. அம்பாளுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதாவது இப்போ நம்ம பிரதோஷம் எல்லா பிரதோஷமும் போக முடியலை, நான் சனி பிரதோஷம் மட்டும் போயிட்டு வந்தால் கூட போதும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி என்னால் ரெகுலராக பஞ்சமி பூஜை பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியை மிஸ் பண்ணக்கூடாதான். வீட்டில் எப்படி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் நம்மளோட பூஜை அறையில் சின்னதாக ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சின்னதாக நவதானியத்தால் கோலம் போட்டு ஒரு விளக்கேத்தி வச்சு கும்பிட்டாலே அம்பாள் வருவாராம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து விக்கிரகமாக வச்சுருக்குறோம், விளக்காக வச்சுருக்குறோம் அப்படின்னா இன்னுமே சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி கோவில் எல்லாமே அடைபட்டு கிடந்த காலங்களில் எங்களுக்கு உணர்த்தினது விஷயம் என்ன அப்படின்னா கோவிலில் மட்டும் இல்லை நான் எல்லா இடத்துக்கும் வர்றேன்னு சொல்லி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து எல்லாருமே விக்கிரகங்கள் வாங்கி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரோட வீட்லேயும் வந்து அம்பாள் வந்து வந்திருக்கிறா அப்படின்றது அவ்வளவு சந்தோஷமான விஷயம். நம்ம வீட்டுக்கு வந்த அம்பாளை இந்த ஆஷாட நவராத்திரியில் நாம் அதுவும் அந்த பஞ்சமி திதியில் அப்படி ஒரு நவதானிய கோலம் போட்டு அழகாக நம்ம ஒரு விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா அம்பாள் வந்து அவ்வளவு மகிழ்ந்து நாம் கேட்குற அத்தனை வரத்தையும் கொடுப்பாளாம். இந்த பஞ்சமி தாயை நம்ம வந்து சதுரங்க சேனாதிபதி நாயகியேன்னு கூப்பிட்றோம். சதுரங்க சேனா நாயகியேன்னு கூப்பிட்றோம். ஏன்னா
அம்பாள் வந்து லலிதாம்பிகை வந்து பண்டகாசூரனை வதம் பண்ணுறதுக்காக ரதத்தில் ஏறுறாங்களாம். அப்போ அந்த இடத்துல வராகி வந்து அவளோட கிரி சக்கரத்தில் ஏறி உட்காந்து நிற்கிறாளாம். அப்போ வந்து சுற்றி நின்ன தேவதைகள் எல்லாம் வந்து ஒரு 12 நாமங்களை சொல்லி வாராகியை வந்து வாழ்த்துறாங்களாம். நீ ஜெயிச்சு வருவே அப்படின்னு வாழ்த்துறாங்களாம். அந்த 12 நாமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அறிக்கை. இந்த 12 நாமங்களையும் சொல்லி சுற்றி இருந்த தேவதைகள் எல்லாம் வந்து வாராகியை வாழ்த்துனாங்களாம். அம்பாளும் வந்து உங்களுக்கு அந்த பண்டகாசுரனை வென்று வந்தாங்க அப்படின்றது நமக்கு பிரம்மாண்ட புராணம் சொல்லக்கூடிய ஒரு கதையாகும். பண்டகாசுரன் அப்படின்னு அரக்கன் இருந்தான் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய அரக்கர்கள் இருக்காங்க, அத்தனை பேரையும் நாம் வந்து வென்று வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாம் வழிபட வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளாக இருக்கும். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த பூஜையை நம்ம எல்லாருமே பண்ணுவோம். இதை பண்ணுறதுனால இப்போ நிறைய பேருக்கு வாராகியை கும்பிடணுன்னா வரக்கூடிய கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, அம்பாளை அந்த அம்பாளை வீட்டுக்கு கொண்டு வரலாமா, வீட்டில் வச்சு வழிபடலாமா, அம்பாள் வந்து ஆக்ரோஷமானவள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் எல்லாருமே கேட்குறாங்க. உண்மைதான், அம்பாள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானவள். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எதிரிக்கு. நம்ம யாரை நம்மளை எதிர்க்கிறாங்களோ, அம்பாளை பக்தர்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு அம்பாள் வந்து ஆக்ரோஷமான ஒரு தெய்வம்தான். ஆனால் நம்பி, நம்மளை நம்பி கைகூப்பி நம்ம கும்பிட்டுட்டோம் அப்படின்னா, அவளை மாதிரி அன்னையை மாதிரி அணைக்கக்கூடிய தெய்வம் உலகத்தில் கிடையாது. இந்த கலியுகத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம், உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வாராகி தான். அது வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், விளக்கு கடைன்றது வந்து வாராகினால் இன்றைக்கி எல்லாருக்குமே எங்களை தெரியுது. ஏன்னா விளக்கு கடையில் அதுக்கு முன்னாடி வியாபாரம் நடக்கலையா? கண்டிப்பாக நடந்தது. ஆனால் வாராகி வரவிட்டு எங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கையும் மாறியிருக்கு, எங்களுடைய எண்ணங்களே மாறியிருக்கு. ஏன்னா அவள் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். மனித உடம்பில் 7 சக்கரங்கள் இயங்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த வாராகி வந்து ஆக்ஞா சக்கரத்துக்குள்ள தேவதையம், அதாவது நெற்றி பொட்டில் இந்த புருவம் மத்தியில் நம்மளுக்கு வரக்கூடிய ஞானம், அந்த ஞானத்துக்கான இடம்னா அதுதான் சொல்லுவோம். அதனால தான் நம்மளுக்கு ஒரு தீட்சை எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து குரு வந்து அங்கே தொட்டு தான் நம்மளுக்கு வந்து தீட்சை கொடுப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் உணருங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்தை நோக்கி நீங்கள் தவம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ஞான சக்கரத்துக்கான தேவதை யாருன்னா நம்ம வாராகி தாய் தான். இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கக்கூடிய, நம்மளுக்கு கண்ணோட்டத்தை கொடுக்கறதும் அம்பாள் தான். இன்றைக்கி நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நாமளே பார்த்திங்கன்னா அவ்வளவு கோவப்படுறோம். ஏன்னா ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கும்போது அதை தட்டி கேட்காம நம்மளாலேயே இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில், அம்பாள் வந்து எவ்வளவு வந்து ஒரு சக்தி மிக்க தெய்வம், அவள் கேட்காமல் இருப்பாளா சொல்லுங்கள். ஸோ அதனால் நாம் வந்து அம்பாளை வழிபடுறது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கும். இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியை நாம் அதனால் மறக்காமல் கண்டிப்பாக நாம் இந்த ஆஷாட பஞ்சமியில் நாம் அம்பாளை வழிபடுவோம். நமக்கு வேணுங்கிற வரங்களை அம்பாள் நமக்கு தருவா. அதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறது. நிறைய வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்த வராகி விளக்கு, வராகி விக்கிரகம் வந்து நாங்கள் இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் கேள்விப்படாத நாடுகளுக்கு கூட இப்படியெல்லாம் கூட நாடு இருக்கா அப்படின்றது வராகி சில அனுப்பும்போது தான் எங்களுக்கே தெரியுது. அந்த அளவுக்கு வராகி விளக்கும் வராகி விக்கிரகமும் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிட்டுருக்குறோம். அதில் அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு பக்தை ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன அப்படின்னா,
யார் வணங்குறாங்களோ இல்லங்க வராகிய வந்து ஒவ்வொரு பெண்களும் கும்பிடணும் பெண்களுக்கு உகந்த தெய்வம் அப்படினா அது வராகி தான் ஏனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளை வந்து எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னுவாங்க ஆனா உங்களுக்குள்ள உள்ள கவலைகளை நீங்க வாராகிட்ட சொல்லி வழிபடுங்க வாராகிய மனசால நினைங்க விக்கிரகமா தான் வைக்கணும்லாம் இல்ல நீங்க மனசால அவள நினைச்சீங்க அப்படினாலே அந்த கவலைகளை நிமிஷத்துல போக்க கூடியவள் அவங்க சொன்ன போய் எனக்கு அது வந்து நிறையவே எனக்கு புரிஞ்சது ஆமா உண்மைதான் ஏனா நமக்கு நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு பழம் வேணும் அப்படினா அத கொடுக்க கூடியது வாராகி தான் அத தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படினு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கிட்டு இருக்க கூடிய பக்தர்கள் யாராவது வாராகி பத்தி நாங்க இதெல்லாம் சொல்லணும்ங்க எங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் நடந்துருக்கு அப்படினு நீங்க நினைச்சீங்க அப்படினா அதையும் நீங்க உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அதையும் நம்மளோட YouTube சேனல்லயே நாங்க அத வந்து பதிவா பதி விடுறோம் இன்னைக்கு நாங்க சொன்ன இந்த ஆஷாட நவராத்திரி பதிவு உங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படினு நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பிடிச்சவங்க இந்த அம்பாளோட இதெல்லாம் பூஜை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் விரும்பறவங்களுக்கும் நீங்க இத ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்